ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காய்கறி வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒயிட் ரைஸ், அப்புறமா வந்து நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காய்கறி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதை வந்து வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட், அதை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கப் போல் முட்டைக்கோஸ், அதையும் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூடவே பாதி வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், கூடவே மசாலாக்கு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து பைண்ட் பண்ணுறதுக்காக 4 டேபிள்ஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்துருக்கேன். அது கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணி எதுவுமே தேவைப்படாது. உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து முட்டைக்கோஸ்லேருந்தே அந்த தண்ணி வந்து போதுமான அளவு இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. ஒருவேளை கொஞ்சம் தண்ணி வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மாவு சேர்த்து அதை சரி பண்ணிக்கலாம். இப்போது கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணியிருக்கேன். ஏன்னா கடையில் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும்ல, அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் 2 டேபிள்ஸ்பூன் சோளமாவு வச்சுருக்கேன். இது மேலே லைட்டாக ஒரு தடவை புரட்டிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து இன்னும் ஷேப் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக நம்ம வந்து கோட் பண்ணால் போதும். இப்போது எண்ணெய் சூடானதும் இதை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். எல்லாமே இந்த மாதிரி பொரித்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு பேஸ் ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிக்க பயன்படுத்தினோம்ல அதே எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் ஒரு துண்டு இஞ்சி, அதை வந்து 4-5 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 4 பால் பூண்டு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் 10 போல் முந்திரி பருப்பு, கூடவே 2 தக்காளி, அதையும் வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா மசாலாக்கு 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நம்மளோட காரத்துக்கேற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இது வந்து ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர், கடைசியாக கொஞ்சமாக தண்ணி. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி மசாலாலாம், அதை அப்படியே சேர்த்துடலாம். லைட்டாக மிக்சி அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பவும் உப்பு சேர்த்தோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10-12 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த காய்கறி, இது அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதும், ஏன்னா அதுவே வந்து ஃபுல்லாக வேக வச்சுருக்கோம் நம்ம. இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா,
நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, நான், அப்புறமா வந்து கீ ரைஸ், அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.